கிராமர் சோல் பார்க்கலான்னு இருந்தோம் இல்லையா, பார்க்கலாம். சால்விங் ஈக்வேஷன் யூசிங் கிராமர் சோல், இது 3x3 மேட்ரிக்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது. ஏன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்குது, அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2, 3x ப்ளஸ் 2y மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இப்போ என்ன பண்ணோன்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 1 1 இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ரோல் எழுதுவோம். அதாவது இங்கே இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபுல்லும் 1 2 3, 1 மைனஸ் 1 2, 1 1 மைனஸ் 2, இது எல்லாத்தையும் காலம் வைஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லும் ஃபஸ்ட்டு காலம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லும் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம். 1 2 3, 1 மைனஸ் 1 2, 1 1 மைனஸ் 2. இப்போது இதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்னா, டெல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டெல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா, டிட்டர்மினட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி டே டூவில் நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம், அதே போல் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட், அதுக்கான மைனர், அடுத்து மைனஸ் ஆஃப் செகண்ட் எலிமெண்ட், இங்கே என்ன இருக்கோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணும். ப்ளஸ் 1 ஆக இருந்தால் -1, -1 ஆக இருந்தால் +1. தென் அதுக்கான மைனர், மைனர்னு எப்படி தெரியும், ஃபஸ்ட்டு காலம் அண்ட் ஃபஸ்ட்டு ரோவை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 3 1 -2, எந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோமோ அது கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம், இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன இருக்கோ அது தான் அதுக்கான மைனர். தென் தேர்ட் எலமெண்ட், அதுக்கான மைனர், ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிக்கிறோம், 2 -1 3 2. தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், 1 × கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும், -2 - +1, 2 - 2 மைனஸ், கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் மைனஸ் போடணும், 1 2 - 2. தென் -1, 2 2 - -4, -1 3 - 3. தென் +1, 2 2 - 4 மைனஸ், 1 3 - 3 -3. ஸோ அந்த மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் சேர்ந்து தான் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஏன்னா 2 2 - 4 மைனஸ் போட்டுருவோம், தென் 1 3 - 3 -3. ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்கிற மைனஸும் இங்கே வர மைனஸும் சேர்ந்து தான் +3 மாறிடுது. 2 - 2 0 ஆகிடும், -7 வரும், -8 - +ஸ் ஆகிடும். தென் 1 × 7 = 14. இதே மாதிரி ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். 3 1 2 - 2 -2, -8 - +ஸ் ஆகிடும், +2 -2. அடுத்து -1, 2 2 - 4 -4, -3, 2 2 - 4 +3, -1 × -7 -+7 ஆகிடும், 1 × 7 = 7, 7 + 7 = 14. அடுத்து டெல்டா எக்ஸ் எப்படின்னு தெரியணும் இல்லையா. டெல்டா எக்ஸ் எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும், 3 2 3. ஒருவேளை லெஃப்ட் சைடில் நம்பர் இருந்தாலும் அது ரைட் சைடில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ என்னென்னா 3 2 3, அதை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பதிலாக ரிமூவ் பண்ணால் டெல்டா எக்ஸ், 3 2 3 ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் டெல்டா ஒய், 3 2 3 இசட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் டெல்டா இசட். ஸோ டெல்லிலேயே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணி தான் போட்டோன்னா டெல்டா எக்ஸ், ஒய்யோட ரிமூவ் பண்ணி போட்டோன்னா டெல்டா ஒய், இசட்டோட ரிமூவ் பண்ணால் டெல்டா இசட். ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ண தெரியும். இப்போ எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கப்போம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா 14 by 14, ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா ஈக்குவல் டு 14 by 14, இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா ஈக்குவல் டு 14 by 14 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ நம்ம கிராமர் சொல் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம 3 days ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒவ்வொரு டேக்கும் நம்ம 10 minutes, 5 minutes அண்ட் 7 minutes சம்திங், மொத்தமே ஓவராலாக 25 minutes தான் இருக்குது. ஸோ இப்போ இதை ஒரு 1/2 hour பார்க்கலாம்னு வச்சுக்கோ, ஒரு 10 minutes பார்க்கலாம். அப்போ ஒரு 30-35 minutesக்குள்ளே ஒரு செக்ஷன் முடித்தாச்சு. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 3 times பார்த்து சால்வ் பண்ண, ஒரு டைம் பார்த்தாலே புரிஞ்சிடும், இல்லை 3 times பார்க்கணாலும் பரவாயில்ல. பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் நம்மளாம் நீங்களாக ட்ரை பண்ணிவிட்டு, கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்களாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் வாங்க முடியுமா இல்லையான்னு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிடும். ஒருவேளை சாம்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு தனியாகவே செப்பரேட்டாக ஒரு தனி பர்சனாக இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதை எவாலுவேட் அப்படின்னாலே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம டிட்டர்மினட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, x × x, x^2 1 × 9 ஈக்குவல் டு 0 இருக்குது. x²-9 ஈக்குவல் டு 0னா x² ஈக்குவல் டு -9 ஈக்குவல் எந்த பக்கம் வந்தால் என்னாகும், +9 ஆகும். x² ஈக்குவல் டு +9 ஆகிறதா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +R - √3. தட் மீன்ஸ் √3 அர்த்தம், √9 வேல்யூ.
ஸோ எப்போவுமே ரூட் வரும்போது என்னாகும்னா ப்ளஸ் ஆர் மைனஸும் சேர்ந்து தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3, ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டிருக்கும். நெக்ஸ்ட் இதுவும் அதே போல் தான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. தென் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி தனித்தனி செப்பரேட்டாக தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. தென் தேர்ட் க்வெஸ்சன், த மைனர் ஆஃப் 3. ஆல்ரெடி நம்ம மைனர்னா என்னென்னு பார்த்துருந்தோம். 3 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. மைனர்னா கரஸ்பாண்டிங் காலம் கரஸ்பாண்டிங் ரூவை விட்டுட்டு என்ன இருக்கோ அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ காலம் விட்டுட்டோம்னா 2 1 4 2 1 5 இருக்குது. அப்போ இந்த இதில் எதை ரிமூவ் பண்ணோன்னா 3க்கான ரோ வந்து 4 and 2. அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டால் 2 1 1 5 தான் அதுக்கான மைனர். இதை டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணும். டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணுவோம்? 2 5 are 10 மைனஸ் 1 9. ஓகே சூப்பர். இப்போ கோஃபேக்டர், கோஃபேக்டர் ஆஃப் 4. 4 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போ இதுக்கான எலமெண்ட் ஃபர்ஸ்ட்டு கோஃபேக்டர்னால என்ன சொல்லியிருந்தோம்? சைனும் மைனரும் சேர்த்து தான். இப்போ மைனர் எலமெண்ட் எதுன்னு செக் பண்ணிடலாம். இதுக்கான காலம் அப்போ 3 8 4 ரிமூவ் ஆயிடும். அதே போல் 4க்கான ரோ என்னது? 7 and 6. இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்க தான் வரும். அதில் 3 and 8 ரிமூவ் பண்ணிடும், ஏன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் காலம் அது தான். அப்போ என்ன வரும்? 5 2 1 - 1 கரஸ்பாண்டிங் மைனர் எழுதியாச்சு. இப்போ இதுக்கான சைன் எழுதணும். இப்போ இந்த 4 அப்படின்றது என்னென்னா தேர்டு காலம் செகண்ட் ரோ. 3 2 3 + 2 5 5 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் சைன் போடணும். அப்போ மைனஸ் மைனஸ் இதோட சைன் என்ன வரும்னா 1 5 are 5 மைனஸ் 5 மைனஸ் 2 மைனஸ் 7 மைனஸ் என்ன மைனஸ் ப்ளஸ் 7. நெக்ஸ்ட்டு வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் ஃபைண்ட் த வேல்யூ. இது எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 1 2 4 இருக்குது, 3 6 இருக்குது, எல்லாமே மல்டிபிள்ஸ் இருந்தாலே ரூ எழுந்துடும். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம் என்னது, ஒரே நம்பரில் மல்டிபிள்ஸ் இருக்கணும். இது எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸ். அப்போ 3 இதில் அவுட் சைடில் எடுத்துட்டோம். இதுவும் 3யோட மல்டிபிள்ஸாக இல்லை, இது மட்டும் தான் 3யோட மல்டிபிள்ஸ். அப்போ எடுத்தோன்னா இதுலேருந்து ஒரு 3 இருக்கும், இதில் 2 3s இருக்குது, இதில் 4 3s இருக்குது. அப்போ 6 3 2 1 3 1 2 4 1 2 4 ரெண்டு நம்பர் ஐடென்டிக்கலாக இருக்குது. 2 rows ஐடென்டிக்கலாக இருந்தால் தட் மேட்ரிக்ஸ் உட் பி 0. ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0 தான் கிடைக்கும். இதை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா 3x3 மேட்ரிக்ஸ் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுனால நம்ம உடனேவே ஆன்சர் கிடைச்சிருக்கோம். நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே நார்மல் டிட்டர்மினன்ட் மெத்தட் இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுறோம். 1 கரஸ்பாண்டிங் மைனர், அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 ஓட என்னது? மைனஸ் சைன் போடணும். மைனஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் 3 கரஸ்பாண்டிங் மைனர் ஈக்குவல் டு 0, ஏன்னா 0 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 1 6 are 6 மைனஸ் 6 + 2 30 + 4 5x + 2 மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டும் இங்கே ப்ளஸ் 2 வரும். அதுக்கப்புறம் இந்த 1 வச்சு இது எல்லாத்தையும் மைனஸ் 2 வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லான்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா அப்படின்றது என்னென்னா மைனஸ் 2 வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ளே இருக்க நம்பர்ஸ் 2 × 30 = 60 30 + 4 = 34 34 × 2 = 68 3 5 are 15x 2 3 are 6 இங்கே இருக்க நம்பர்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். சப்ட்ராக் சேம் நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 17x = 68 தஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 68 by 17 = 4 இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போது இது சிம்பிளிஃபிகேஷன். இதெல்லாம் பேசிக் நாலேஜ் இருந்தாலும் ஈஸியாக நீங்களாகவே பண்ணிட முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு இது புரியலை, நிறைய இடத்துல குழப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் பேசிக் கான்செப்டில் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வீடியோவில் போய் பேசிக் கான்செப்ட் அப்படின்றத போய் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் வந்துடும். இப்போ இந்த இதுக்கு என்ன உங்களுக்கு பேசிக் தேவைன்னா பேசிக் ஈக்குவேஷன் கான்செப்ட் வேணும், அப்புறம் இன்டீஜரில் அடிஷன் சப்ராக்ஷன் வேணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணும். இது இந்த இது உங்களுக்கு சிலபஸ் இன்க்ளூடட் கிடையாது, அதனால் நமக்கு வேணும். கிராமர் சொல் 2 x 2 மேட்ரிக்ஸ். ஸோ சேம் ப்ரொசீஜர், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு காலம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் காலம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 1 2 1 2 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டா மைனஸ் 1 மைனஸ் 3
டெல்டா வேல்யூ. தென் டெல்டா எக்ஸ்னால் எக்ஸோடது ரிமூவ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஒன். இங்கே ஒன் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, இது ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் மைனஸ் ஒன்னு வரும். ஒன் மைனஸ் ஒன் இங்கே கொண்டு போயிருக்க பாருங்கள் ரைட் சைடில், ஒன் மைனஸ் ஒன் தான் ரைட் சைட் வேல்யூ. அப்போ அதை தான் ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம டெல்டா எக்ஸுக்கு பதிலாக, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பதிலாக. தென் அதே போல் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பதிலாக ரிமூவ் பண்ணுறோம். தென் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ, டெல்டா எக்ஸ் பை டெல்டானா எக்ஸு, டெல்டா ஒய் பை டெல்டானா இஸ் ஒய்யோட வேல்யூ. இப்போ ஆல்ரெடி கிராமர்ஸும் நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். நீங்களா சம் ஆன்சர்ஸோடு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது ஆன்சர்ஸ் வரலனா என்னென்னு கேளுங்கள். ஓகே, இன்னும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மேட்ரிசஸ் பார்க்கலாம். இதில் முக்கியமான கான்செப்ட், இதில் ஒன் ஆஃப் த க்வெஸ்சன் வரும் கண்டிப்பாக. இதில் வந்து கண்டிப்பாக கிராமர்ஸுல் வந்துடும். ஆனால் செகண்ட் டாப்பிக்கில் என்னென்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு இதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.